மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் நிகழ்ந்துள்ள வன்முறைகள் குறித்து விசாரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ நான்கு சிறப்பு குழுக்களை அமைத்துள்ளது. மேற்கு வங்கத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் பல பகுதிகளில் கொலை, பாலியல் வன்கொடுமை மற்றும் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தன. இது தொடர்பான வழக்குகளை விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டதுடன் அனைத்து குற்ற சம்பவங்கள் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கும் உத்தரவிட்டது. இந்த சம்பவங்கள் தொடர்பான சிபிஐ விசாரணையும் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையும் உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் என்றும் இந்த குழுக்கள் தங்களது விசாரணை அறிக்கையை ஆறு வார காலத்திற்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து மேற்கு வங்க வன்முறை சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்த நான்கு சிறப்பு குழுக்களை சிபிஐ நியமித்துள்ளது. இணை இயக்குநர் அந்தஸ்து உள்ள அதிகாரி தலைமையில் இந்த நான்கு குழுக்களும் செயல்படும். இதன் செயல்பாடுகளை கூடுதல் இயக்குநர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரி கண்காணிப்பார். ஒவ்வொரு குழுவிலும் துணை ஐஜி மற்றும் மூன்று காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட ஏழு பேர் இடம்பெறுவார்கள்.